சார் உங்களுக்கு மனசாச்சே இல்லையா பப்ளிக் டவுல கேளமா போச்சு உங்களுக்கு காக்கி ரசல்ல வாட்ச்மேன பார்த்தாலும் பத்தலி தள்ளி நின்ன பப்ளிக் இன்னைக்கு எதிர்த்து பேசறானே என்ன காரணம் எல்லாம் சோஷியல் மீடியா தான் போலீஸ்னா November 27 முதல் Study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஏற்கனவே நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் ஏற்கனவே நம்ம பாஸ்கி சார் சொன்னாங்க பாத்திரமாகவே மாறக்கூடியவர் இயற்கையாக நடிக்கக்கூடியவர் சொல்லி அந்த அளவுக்கு பண்பாளர் திரு இளவரசர் சாரை நிகழ்ச்சிக்கு வருக ஒருவன் வரவேற்று வணங்கிவிட்டு அப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சரி இப்போ இந்த கடந்த சில வாரங்களா ரொம்ப சூப்பராக கிளாமராக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் யாராவது உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா உங்கள் ரசிகை இல்லை என்னுடைய ஒய்ஃபே இதை ரெடி பண்ணுறாங்க சார் ஒய்ஃப் ரெடி பண்ணுறாங்க ரெடி ஒய்ஃப் ரெடி பண்ணுறாங்க அது நான் நல்லவழிங்க கேட்டேங்க இல்லாட்டி அது வேறு எனக்கு ரெண்டு நாள் கஞ்சி கிடைக்காமல் போயிருக்கும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உனக்கு செஞ்சு கொடுத்தினே என் பேர் ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு சொல்லி நல்ல வழி கேட்டீங்க நல்ல நிம்மதியாக போச்சு நான் அவங்க எல்லாம் இது வரைக்கும் போட்டு ஒரு அஞ்சு காஸ்ட்யூம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இல்லை ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இப்போ உண்மையாகவே உங்கள் கிளாமர் கொஞ்சம் கூடி தான் போச்சு ரொம்ப சந்தோஷமாக சார் அப்படியாவது ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன் சார் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி சார் புன்னகைங்கிற முகவரி உன் முகத்தில் இருந்தால் நண்பர்களை கடிதம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நண்பர்கள் நம்மளை சுற்றி எப்பயுமே அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அந்த உதடுகள் செய்கிற தொழில் வந்து ஒரு ஆறு விஷயம் உண்ணல் உறிஞ்சல் பேசுதல் எத்தனை விஷயத்தை செஞ்சாலும் சிரிக்காத உதடு உதடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வைரமுத்து கவிஞர்லாம் ஏன்னா நிறையா விஷயம் சிரிப்புக்காக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் என்னன்னு சொல்லிடுறோம்ல நம்ம மாட்டுக்கு அந்த ஒரு மேடை பேச்சில் ஒரு ஆள் நகைச்சுவை எங்கே இல்லை காட்டில் இருக்குது மேட்டில் இருக்குது நாய்கிட்ட இருக்குது நரிகிட்ட இருக்குது குரங்கிட்ட இருக்குது ஏய் ஓன்ட்டு இருக்கு ஐயா முதல்ல ஓன்ட்டு இருக்கா எவ்வளோ நேரமையாக பேச நகைச்சுவை சொல்லியா அது மாதிரி நம்ம மாட்டு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேன்னு சொல்லாமல் போயிடக்கூடாது ஏன்னா ஒரு காலத்தில் தான் மேடை பேச்சு ரசித்தாங்க இப்போ ரசிக்காத ஒரு சின்ன கேப்பிடிச்சு அது நம்ம நிகழ்ச்சியில் நிறையா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மேடை பேச்சில் பேசியே வந்து முதல்வரானவருங்க ஏன்னா பேச்சுக்கு அப்படி ரசனை கட்டி போடுவார் இப்போ என்ன லேட்டாக வந்துட்டார் ஒரு மீட்டிங்க்கு அப்போ ரொம்ப மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சித்திரை மாதம் இப்போ வர வேண்டிய ஒரு மூணு மணி நேரம் லேட்டாக வந்தார் ஆனால் அந்த இடத்துல எப்படி இழுத்தார் பாருங்கள் பாதவோ சித்திரை படியோ பத்தரை உங்களை தழுவுவதே நித்திரை மறக்காத இதுவே எபக்கு நித்திரை பேரறிஞர் அண்ணா மாதிரியே அதுக்கடுத்து மேடையில் இலக்கிய மேடையில் கிருபானந்த வாரியார்களை பெருமையாக பேசுவாங்க காரணம் பேசிக்கிட்டு போய் ஒரு சபைக்கு எந்த நேரத்தில் எது வேணும் ஒரு மாதிரி டல்லாகும்போது ரெண்டு ஜோக் எடுத்து விடுவார் அதில் சின்ன குழந்தைகள் கூப்பிட்டு மேலே பரிசு தருவார் நல்லா கேள்வி வைப்பார் பதில் சொன்னார் பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்பி அப்படின்றார் ஒரு வயலேருந்து நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது பையன் ஐயா நான் தான் கடைசி பையன் அதை நீ முடிவு பண்ணக்கூடாது உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணணும் போ அப்படின்றார் பரிசு கொடுத்து அப்படியே பேசாமல் போய் உட்காந்துட்டேன் இதெல்லாம் அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்ற பார்த்துட்டு இன்னொருத்த வந்தேன் ஐயா நான் ஒரு கடை வச்சுருக்கேன் மளிகை கடை என்ன கடையில் ஒரு படம் மாட்டலாம்னு இருக்கேன் நீங்கள் ஆன்மீகவாதி என்ன படம் மாட்டலாம் நீ என்ன விளத்த வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாங்க போயிட்டு வாப்பிட்டா அது ஓடிய போயிட்டேன் இதெல்லாம் அந்த ஒரு மேடை காலங்களில் இதெல்லாம் அப்படி ரசித்தாங்க ஜோக்கு வேணும் வள்ளியிரும நாடகம் சொல்லி கிராமத்தில் போடுவாங்க நாடகங்களை பார்த்து பார்த்து முருகனு வள்ளி மாறி மாறி வந்து புதுரும் அது கொட்டா விட்டு தூவிட்டாங்க இப்போ இது என்ன செய்யணும் சொல்லி அப்போ தான் இடையில பப்புனை இணைச்சி விட்டது அப்போ தான் மக்கள் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதே ஒரு சர்க்கஸில் நல்லா ரசிக்கிறக்காக ஒரு கோமாளி வருவார் பட்டார் பட்டார் மூக்கு இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஹியூமர் வேணும்ன்ற நினச்சி நினச்சி இன்றைக்கி ஹியூமரே மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காரணமால் அப்படி இருப்பாங்க பண்ணுற ஷர்ட்டையை பார்த்தா பின்னிடுவாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தே ஒரு சொடி தான் வாங்கினாங்க அண்ணன் சொல்கிறேன் நான் வந்து பகலில் போட்டுக்கிறேன் நீ என்ன சி நீ நைட்டில் போட்டுக்க இதே ஒப்பந்தம் சரி அந்த செருப்பு ஒரு மூணு மாதம் கழித்து தேஞ்சு போச்சு அண்ணன் சொன்னேன் மறுபடியும் வேறு செருப்பு வாங்குவோம்டா வேணாம்டா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கேன் செருப்பு நடக்கன்ற ஒரு ஆசைக்காகவே பாரு அப்போ அவனுக்கு தேவையா பாவம் இப்படி எங்கேயாவது கிணக்கு இருக்கனை பார்த்துருக்கோமா ஊர் ஊருக்கு நாலு பேர் இருப்பாங்க எங்கள் ஊருக்கு நான் இருக்கிற மாதிரி அதை நம்ம இயல்பை ஏற்றுக்கிற வேண்டியதானே இன்னொருத்தையும் வெடிகுண்டு வைக்க போயிருக்கேன் வெடிகுண்டு வைக்க போயிருக்க உன்னை நல்லா ட்ரைனிங் பண்ணி தான் அனுப்புனாங்க எப்படி நீ கையில் வச்சிருக்கும்போது வெடிச்சிச்சு முத முத வெடிகுண்டு வைக்கிறோமேன்னு சொல்லி பிள்ளையாருக்கு ஒரு சூடத்தை பொறுத்து வெடிகுண்டிலே வச்சு கும்பிட்டே அப்படின்ட்டு தப்புன்னு வெடிச்சிடாத அப்போ இப்போ இந்த மாதிரி விஞ்ஞானிகள் எங்கேயுமே உருவாக முடியாது காரணம் குழந்தையிலேருந்து இப்போ நகைச்சி எப்படி பரிணாமங்கள் மாறி மாறி வருது அப்படின்னா சின்ன வயசுலேருந்து கிழவனாய் சாகும் தட்டிக்கு நகைச்சிக்கு பஞ்சிருக்காது குழந்தைகிட்ட பேசி பாருங்களேன் அழகாக பேசுவாங்க பிரமாதம் அவருக்கு ஒருத்தன் ஸ்கூல் உள்ள பையனை போட்டு அடிச்சிருக்கான் பாத்தியார் வெளியே வந்தார் உன் கிளாஸ் பையன் உன் ஃப்ரெண்டு அவனை போட்டு என்ன அடிக்கிற நீங்கள் என்ன மணி அடிக்கன்னு சொன்னீங்க மணி அடிக்க சொல்லியிருக்காரு மணியை தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன் பொந்து பொந்து இன்னைக்கெல்லாம் யோசிச்சு ரொம்ப கவனமாக பேச அட்டி போச்சு ஏன்னா பள்ளிக்கூடத்தை வெறுக்கிறாயின்னு ஆரம்பத்துன்னு சொன்னேன் போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது
மல்லிகைப்பூவாக இருந்தவங்க காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது அப்படியே வாழைப்பூ மாதிரி தொங்கி போவாங்க. ஒரே மணி தான் ஸ்கூலில் இருக்கும், அதை பார்க்குற விதத்தை பாருங்களேன். காலையில் வாட்ச்மேன் அடிப்பார் 8 மணிக்கு, அடிச்சுட்டாங்கடா எழவு மணியை. இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேன்னு ஆறு வாட்ச்மேன் அப்போ அடிக்கிறப்ப 8 மணிக்கு, அதே திரும்ப 4 மணிக்கு அடிக்கும்போது அப்படி போட்டு சபா சிங்கக்குட்டி அப்படின்னு ஓடியாருவாங்க. ஆனால் பேக்கை தூக்கி போட்டு அவனுக்கு கிடைக்கிற ஒரு ஜாலி. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் நம்ம சொல்லுவோம். குழந்தைகளுக்கு என்ன என்ன அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் அப்படி படுத்திருக்காரு, இன்னொரு மே ரெண்டாவது மே பக்கத்தில் படுத்திருக்கேன், இன்னொரு மேத்த அடுப்புக்குள்ளே படுத்திருக்கேன், இன்னொருத்தையும் வாசலில் என்ன இங்கே பிள்ளைலாம் தனித்தனியாக போட்டு ஒரு பாயை வச்சு ஒன்றா படுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் ஒரு இடைவெளி வேணும். அவங்க பிறக்கும்போது சொல்கிறாங்கன்னா 15 குழந்தைய பெற்று வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு இடைவெளி எப்படி விட்டுக்காம பாருங்கள். அதனால் கவர்மெண்ட்டில் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்க முடியாது. அவனாக கண்டுபிடிச்சிடா இப்போ சார், இளைஞருக்கு என்ன மகிழ்ச்சி, இப்போ இங்கே இத்தனை இளைஞர் இருக்குங்க, உங்கள் முகத்தில் இப்படி கலகலப்பு இருக்குன்னா என்ன காரணம், பைசூரி அப்படி உட்காருனாலும் நீங்கள் கலகலப்பாக இருக்கீங்க. இப்போ நாங்கள் எல்லாம் ஆம்பளையாக இருந்தோம்னா எப்படி உட்காந்துருப்பீங்க, என்னப்பா பெரிய ஜோக்கு உங்கள் ஜோக்கு நீங்கள் அப்படின்னு வெறுத்துருவீங்க. ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த இடம் நல்லாயிருக்கு. காரணம் நீங்கள் இளைஞரை பாருங்களேன், அப்படியே வெறுக்கிறாங்க ஆம்பளை. ஒரு ஆள் வேகமாக ஓட்டி அந்த பஸ்ஸில் ஏறினேன், அவர் பைய காலேஜ் பைய ஏறி வேகமாக முன்பக்கமாக வந்து இறங்கிட்டான். என்னப்பா என்ன பஸ் நீ போக வேண்டிய ஊருக்கு போகாதா, போகும் பூரா ஆம்பளையாக இருக்காங்க சனியை முடிச்சவங்க. ஆம்பளையில் எதுக்கு பிறந்தாண்டே கேட்குறாங்க, ஆம்பளையே ஆம்பளை கேட்குறேன், அதே பெரிய குடும்பம். ஏன்னா ஒரு தடவை ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தீ பிடிச்சிருச்சு, ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு 5 இளைஞர் வந்திருக்காங்க, தீயை ஒரு மணி நேரத்தில் அணைச்சிட்டாங்க. அவங்கள அணைக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. இருங்கப்பா இருங்கப்பா பூரா சொல்கிறேன், அங்கே ஒரு ரோஸ் கலர் சுடிதார் பச்சைக்கள் பாவாடம் சொல்லி அவங்க அங்கிட்ட ஆரம்பிச்சாங்க. உங்களை வந்து விரட்டினாங்க ஒரு ரூபம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பையன் 15 வருஷமாக அந்த ஹாஸ்டலில் படித்தார், 15 வருஷம் கழித்து போகிறார். நம்ம படித்த ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். போனார், போனார் அதே காந்தி படம், ஏ அதே வாடேன், அதே சாப்பாடப்பா அந்த புளியோதரை தானா. இன்னும் உள்ளே போனேன், உள்ளே போனால் ஒரு ரூம்புக்குள்ள ஒரு பெண் இருந்துச்சு, அப்படியே கூப்பிட்டு வருது. இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என் தங்கச்சி, அதே பழைய பொண்ணு ஏதாண்ட வாழ்க்கை ஓடுது. ஏன்னா அதே இருக்கும்போது அதான் சொல்லியிருந்துருக்காங்க. அது மாதிரி நான் கேட்டுறாங்க, ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நேற்று நீ அந்த தெருவில் நீ தானே நேற்று என்கிட்ட அடி வாங்கினேன், எத்தனை மணிக்கு அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு மணிக்கு ஒரு பிள்ளைட் அடி வாங்கியிருக்கேன். இப்போ பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு போகிறாங்க, அந்த தெருவில் இன்றைக்கி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நம்பி என் தங்கச்சிக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தாண்டா. ஐயோ நீ என்ன செஞ்சேன், அவன் தங்கச்சிக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்து பழிக்கு பழிக்கு வாங்கிட்டேன், பழிக்கு பண்ணி அடிப்பேன் வந்துருக்கேன், லவ் லெட்டர் எழுதிட்டு ஓடிட்டான். இது நடக்கும். இப்போ பொண்ணு வாக்க போவாங்க பாருங்களேன், விரக்தி ஆயிடுவாங்க. அப்பா அம்மா பொண்ணு வாக்குறாங்க, மயம் கட்ட என்ன செய்றீங்க, உனக்கு பொண்ணு வாத்துக்கிட்டு எனக்கு பொண்ணு வாக்குறீங்களா, என்ன எனக்கு இப்போ அவசரம், என்ன எனக்கு இப்போ அவசரம், ஒரு என்ன போட்டோ அப்படின்ட்டுருக்கா. அவங்க பார்க்குறது இந்த 2 வாரம் கழிச்சு இப்போ என்ன என்னமோ ரொம்ப லேட் பண்ணி அதை விரும்பாத மாதிரி காட்டிக்கலாம். பொண்ணு வாக்கு போது நிறையா விஷயம் நடக்கும். பொண்ணு அழகினோட போயிருக்காங்க, பேர் அழகின்னு கேள்விப்பட்டு பொண்ணு கருப்பாக வந்திருக்கு. என்னையா பொண்ணு பேரழகின்னு சொன்னால் இவ்வளோ கருப்பாக இருக்குது, பேர் தான் அழகி, நாங்கள் பேரழகின்னு ஒன்று சொல்லலையே. அழுத்தத்தை எப்படி பெரிய இலக்கியவாதி கூட குப்பரை கலந்துருவாங்க, அப்படி அருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க பொண்ணு கிளி மாறிக்குன்னு சொன்னீங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு, அதான் கிளி மாறின்றீங்கல்ல, அதான் சொன்னது சொல்லு கிளி சொல்லுங்கள, அது என்ன அருவாளோட வருது அதை வெட்டி கிளின்னு இருக்காங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க, மூணு பேரும் எங்கள் பொண்ணை காணா இந்த ஆஃபீஸ் போயிட்டு வர்றாங்க. ஆஃபீஸ் 6 மணிக்கு என்னங்க 8 மணிக்கு வராங்க, சுலோச்சனா பேர் சுலோவாத்தே வருவாங்க, பேர் போட்டதுக்கு தான் இருக்கும். சரிதாரு இது பொண்ணோட அக்கா, ஏன் உட்கார வேண்டியான சீட்டு இருக்குல்ல, அமராவதி எதுலேயும் அமர மாட்டான். ஆ அது என்ன தண்ணி கொண்டு வராங்க, சிந்தாமணி சிந்தவே மாட்டான் தடியா புட்டு, குடும்பமே குறிக்கோளோடு இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக மாமனார்ட்ட வரதட்சணை பேசுவாங்க, இதை ரொம்ப முக்கியமான இடம். என்னங்க மருமையை வந்து கார் கேட்டார், சொன்ன உடனே காரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா, எனக்கு என்ன கஷ்டம், அந்த காரை இழந்தவன் தானே கஷ்டமாக இருக்குது, எங்கே நிறுத்திருக்கு எடுத்து வந்திருக்கேன். இந்த தொழிலெலாம் தெரிஞ்சாந்தாத்தான் முடிப்பேன். ஒரு 1 லட்சம் ரூபா பரிசு பெற்ற ஒரு கவிதை வந்துருச்சு சமீபத்தில். என்ன கவிதை அப்படின்னா, அந்த வரதட்சணை கொடுமை பற்றி, இன்ஜினியர் மாப்பிள்ள 2 லட்சம் விடுவேன், டாக்டர் மாப்பிள்ள 3 லட்சம் விடுவேன், கேட்டுருவாங்க மனுஷி மாப்பிள்ள எத்தனை லட்சம், எனக்கு அதான் அதை சொல்லுவேன். அது மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் நடக்கும், கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி மரகதம், அந்தம்மா எங்கே என் சேலை எப்படி எனக்கு இருக்குது, என் சேலை எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, மாற்றி சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக வைப்பாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம முன்னாடியெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வரதட்சணை வாங்கினா தண்டனையாமே, நம்ம கல்யாணத்தில் அப்படி இல்லையே, நம்ம கல்யாணியே ஒரு தண்டனை தானடி, இன்னும் ஒரு தண்டனை வர கொண்டு வரணும் சும்மாச்சு. இது வந்து அங்கே நடக்கிற விஷயம் ஃபஸ்ட் நைட். இது ஒன்று கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்தார் ஒரு ஆள், என்னடா குமரேஷா எப்படி இருக்க, நீங்கள் யார், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், அட பாவி நீ தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சேன், உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி செருப்படுத்திருக்கான். ஏன்னா பயந்து ஆளை தேடிக்கிட்டேன். பாருங்களேன் இந்த நேரத்தில் என்ன ஏன் கோப்பிட்ற, கல்யாணம் மச்சவனியா உனக்கு கஷ்டப்பட்டு என்னையா கல்யாணம் பண்ணி வச்சேன், தினம் குத்து விளக்கு எடுத்தது முதலே குத்துறாயா, இதான குடும்பத்துக்கு குத்து விளக்கு வேணும்னு அதான் வந்துட்டேன். இப்போ இனிமேல் இப்போ தமிழே பேசக்கூட அந்த ஆயிப்போச்சு, இவ்வளோ ஒரு நகைச்சியை கொண்டு வரும் நம்ம தமிழத்தில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. அதான் மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி, பிறர் மகிழ்விக்கு நம்ம அடிக்கடி எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அதில் குறைஞ்சபட்சம் ஓடி ஓடி இடத்துல நிலத்தில் இன்றைக்கி ஃப்ளாட்டுன்னு வந்துருச்சு,
ஓடி ஓடி நிலத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி அடுத்து ஒரு மனசில் இடம் பிடிச்சோம்னா அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விடுவிடை நண்பர்களை நன்றி வணக்கம். அதாவது எனக்கு என்ன கான்செப்ட் சார், நம்ம தமிழ் நடிகர்கள் வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சி போறாங்க, அவங்க முன்ன பின்ன ஏர்போர்ட்ல போன ஏதாவது ஏரோப்ளைன்ல போனது கிடையாது, அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியாது, புதுசா ஏரோப்ளைன்ல ஏறுறாங்க, அங்க எப்படி அவங்க காமெடி பண்ணுவாங்க? ஹலோ, வாங்க உங்க பாஸ்போர்ட் எடுங்க. பாஸ்போர்ட் எங்க கொடுங்க, செக் பண்ணலாம், கொடுங்க செக் பண்ணுவோம். கொச்சிருவீங்களா? ஆமா, உங்க பேர் என்ன? சரி, பாஸ்போர்ட்ல போட்டா ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கறியா? அது டைட்டா இருக்கு மோஜாச்சி. ஏத்துன டைட்டா இருக்கு, லூஸ் ஆயிட்ட. அது பச்சமன் கேட்டி. ஆ, சரி சரி சரி. அப்பா பேர் என்ன? ஸ்பேனர் மோகன். சரி, பாரியனுக்கு எதுக்கு போறீங்க? ஓ, பில்டிங் கட்ட. பில்டிங்? பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. நீ போய் என்னது பில்டிங் கட்ட போற? நான் நிக்கிறேன் ஒரு பச்சில. ஆ, அவனை வச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டு உள்ள போனவனே கடைசி சீட்ல இடத்த போட்டுறாரு, தூக்கி போடு, நடுவாள சீட்டை போட்டு வை, நான் பின்னாலேயே வந்துடுறேன். பாஸ்போர்ட் எடுங்க, அங்க என்ன பேச்சு? ஐயா, என்ன கேட்டீங்க? பாஸ்போர்ட் இதுதானே அது? ஆமா ஆமா. என்னையா, எல்லா பாஸ்போர்ட்லயே பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஒண்ணு தான் வச்சிருப்பாங்க, நீ ரெண்டு கொண்டு வந்துருக்க? சப்பா எழுதி கழிக்க, ஒரு படத்துல என்னோட உருவம் உள்ளடங்கலை, அதால ரெண்டு போட்டாவோ உள்ள வச்சிருக்கணும். அப்படியா, உனக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்துருக்கணுமா? உனக்கு எப்படி ஒரு டிக்கெட் போட்டாங்க? அப்படின்னா தவக்கலைக்கு அரை டிக்கெட்டா எடுப்பாங்க, உடம்ப பாட்டி இடம் போறாங்க. சரி சரி, நீயே அந்த என்ன என்ன வேலைக்கு, நீயே கட்டட வேலைக்கு தான் போறேன். நானும் பில்லிங் கான்ட்ராக்ட் தான் போறேன். பாத்தியா, என்னைய என்ன பண்ண போறீங்க துபாயில போயிட்டு? சரிதா, உழைச்சி வாழணும்னு நினைக்கிறேன். உழைச்சி வாழல நினைக்காத, கொஞ்சம் இழைச்சி வாழு. சரியா சொன்ன. வாங்க. போய்வாடு அண்ணாக்களு, போய்வாடு அண்ணாக்களு, கண்ணா கலக வச்சு பொண்ணா பொருளை வச்சு பரவாவே பயில, என்னை கொண்டு வந்து 7 வருஷம் போட்டானுங்க, பாட்டும் பாட முடியல, நடக்கவும் முடியல. ஏஞ்சா லூச்சி, பிளைட்டுக்குள்ள ஜல ஜலன்னு பல பலன்னு அழகா பொண்ணுங்க இருப்பாங்கன்னு பார்த்து இப்படி தொலைச்சலன்னு கொண்டு நிக்கிறேன். பாப்பா, உன் பேர் என்ன? இப்ப என்ன பண்ணிடு? சண்டை போட வாங்க. அடிக்கடா மடையா, வேட்டியை ஒழுங்கா கட்ட சொல்லிடு. இப்ப பண்ணிடு. ரொம்ப குளிதா, ஜம்கால் எடுத்து போச்சு. சரியா சொல்லி, ஜம் அடிக்கலாம். பழைய வாழ்க்கை, ஜம்மு கூட அடிச்சிக்கிறான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் புகைய உடலான்னு சொல்லிடு. அது தலைவாடி. இப்ப என்ன சொல்லு தெரியுமா? என்ன சொல்ல? தலைவாணிய கிழக்கு வச்சு படுக்க சொல்லு. போயா ஏன்டா வண்டி நிப்பாட்ட சொன்னேன்? மொத மொத வெளிநாட்டு போடணும் இல்லையா? ஆமா. வண்டி டயரு கீழே எலுமிச்சு மல் வச்சு. ஏன்டா பொடிமச்ச, இவ்வளவு பெரிய ஏழாப்பிள்ளைக்கு சின்னூண்டு எலுமிச்சு வள வச்சா பட்டுமா? ஏன் சைச்சுக்கு பழாப்பழம் வேடா? ஏன்டா முள்ளருக்கு குட்டி பஞ்சராய். அதுவும் சரிதான், இப்ப பிளைட்ட கிளப்புங்க. ஏங்க
அந்த பொண்ணு என்னமோ தள்ளிக்கிட்டு வருது. அது என்னது? ஷர்பத் வேணும். அப்பனா எனக்கு நன்னாரி ஒன்று சொல்லு. ரெண்டு பேர்த்து பக்கத்தில் உட்காந்து பெரிய தப்பா போச்சு போடுக்கிற மொத மொத பிளேட்ல இவனு போனது. எவட்டோ ஜல்ல ஓப்பன் பண்றவன் யார் அது? ஏய் அத்தாதிகரா என்ன கதை? சாபி வெத்தனை தெரியாத நம்ம போட்டுட்டு கொடக்கி கொடக்கி எங்க போறன்னு தெரியாம இந்த ஜன்னல திறந்துகிட்டு இருந்தே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா கோகமக்கா ஏய் நீ துப்பு ஜனல திறந்து ஏற்கனவே பால் எப்பளோ போயிருப்போம் ஓட்டு மொத்தம் ஒரே அப்பளோ போயிடுவேன். இந்த பாத்ரூம் உள்ள திறந்து போய் யூரின் போலான்னு போனேன். அந்த பைப்பர் திறந்த உடனே புஷ்னு காத்து அது ஒண்ணு இல்லை. மேல வந்து வாட்ரு வாஷ் பண்ண அதாவது வாட்ரு வந்தாலும் எதுவும் யூஸ் பண்ண கூடாது சொல்லு. அது மாதிரி ஏர்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து லெஃப்ட் போட்டு ரைட்டு போனீங்கன்னா அங்க பாத்ரூம் இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த விஷ புரிஞ்சிக்கு நான் வரல, அடக்கி வச்சுக்கிறேன். ஏண்டா லூசி நல்லா பாட்டி சொல்லு, இது துபாயா பின்ன தார்பாயா அது மண்டையா ஒன்னையுமே காண மேடா. இவர் யாரு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு? ஷேக்கு. ஷேக்கா? சரி ஏதாவது ஆட்டோ கிட்ட பிடிச்சி வா, கிளம்பி போகலாம். ஆட்டோவை போயிட்டே? ஆமாம். ஏண்டா ஆட்டோ வேண்டாம். அப்போ ஒட்டகத்தில் போலாம். ஒட்டகத்தில் நீ போலாண்டியா? நான் ஒட்டகத்தில் ஏறணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஒட்டகத்தில் நீ ஏறலாம், ஒட்டகம் போக முடியாது. ஏன்? விரிஞ்சிடும். அட பாரு, இவர்கிட்ட நாம கேட்டு வந்த பரமசிவன் ஷேக்கு எங்கேன்னு கேளு. ஷேக்கா பரமசிவன் அல்பத்துக்கா அல்பதிக்கு ஜோம் கேட்குதா? எங்கடா சுப்புரா? நீ கேளு. ஐயா ஐயா எங்க பரமஜீவன் ஷேக்கு இங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? மறுபடியும் துப்புரா மல்லா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். இந்த வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொன்ன பரமசிவன் ஷேக்கையும் காணும், பேக்கையும் காணும். பேசாம தமிழ்நாட்டிலேயே உடம்ப வளைச்சி வேலை செஞ்சிருக்கலாம், வெளிநாட்டுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். எங்கடா அந்த பரமசிவன் ஷேக்கு? பார்த்துக்கலாம் நேயர்களே, ஏஜென்ட் நம்பி பணம் கட்டி ஏமாந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. நக்கீரன் இதழில் பாஜகவுக்கு 100 சீட், அதிமுகவை அதிர வைத்த அமித்ஷா டீல், ரிலீஸ் சிக்னல், சசிகலா தங்குவதற்கு தயாராகும் வீடு, கைது விடுதலை கைது, உதயநிதிக்கு இமேஜ் கூட்டும் எடப்பாடி, கைதானால்தான் பணம் பிளஸ் பிரியாணி, வேல் யாத்திரை கூத்துகள், சாதித்ததா ஏமாற்றியதா, 7.5% உள்ளிடஒதுக்கீடு சர்ச்சை, எம்எல்எம் மார்க்கெட்டிங் அரசியல், ஆஃபர் தரும் பாஜக, திமுகவுக்கு எதிராக பாஜகவின் பிடி, டாக்டர் பூங்கோதையை பேஷண்ட் ஆக்கிய உள்கட்சி புகைச்சல், ராஜேந்திர பாலாஜி, KKSSR, ராஜவர்மன், சாத்தூர் அதிமுகவின் ராவண அரசியல், டாக்டர்களை வஞ்சிக்கும் எடப்பாடி, ஆட்டி வைக்கும் அரசுகள், அப்பா மகன் ஃபைட், அல்லாடும் மன்ற நிர்வாகிகள். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.